ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டை பற்றி நம்ம டீடெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க இப்போ ரேக் லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய வந்து எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்குது சரிங்களா ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் தன்னிக்கு ஃபைவ் ஓ கிளாக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சரிங்களா அந்த ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனவுடனே லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது நிறைய ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டி கட் ஆஃப் வந்து அன்னன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய ஹோப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாகிடும் என்ன காரணம் அப்படின்னா டியூ டு நீட் அண்டு ஜேஇ மெயின் எக்ஸாம் வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்க வந்து அதில் ஒர்க் அவுட் ஆகாத பசங்க ஹை கட் ஆஃப் உள்ள பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் எஸ்டி தென் எம் எம்ஐடி அந்தேன்னு டாப் மோஸ்ட்டு காலேஜெலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த நீட் அண்ட் ஜெய் மார்க் ஜெய் இல்லாமல் இருக்க பசங்க வந்து ஆல்ரெடி ஹோப்பில் இருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் உங்களோட ஹோப்பை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க அந்த உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து தரமாக வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள் சரிங்களா நான் தரமான சாய்ஸ் லிஸ்ட்டை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த வீ வீடியோவை வந்து என்னோட சேனலில் நான் போட்டிருக்கேன் அதை செக் பண்ணிவிங்க சரிங்களா சப்போஸ் உங்களோட கட் உங்களோட ரேங்கிங் வந்து ஒரு நைன்ட்டி தௌசண்ட் இல்லைனா வந்து ஒரு ஒன் லேக் மேலே வந்துருச்சு அப்படின்னா பதட்டப்படாதீங்க சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்க லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அப்ளிகேஷன் வந்திருக்கு அதனால் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் அந்த ஃபேஸ் ஃபைவ் வந்தது அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ஜென்ரல் எஸ்சி எஸ்டி கன்வர்ஷன் அதே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இது எல்லாமே நடந்தது சரிங்களா இதெல்லாம் நடந்து முடிஞ்சு தான் வந்து காலேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் அஞ்சு ஃபேஸ் முடிஞ்ச உடனே காலேஜ் ஓப்பன் ஆகிடும் ரிமைனிங் இருக்கிறது வந்து ஒரு டென் டேஸில் முடிச்சுருவாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஃபேஸஸ் இருக்குது இப்போ இந்த இத்தனை ஃபேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அனிஸ்டி அந்தேன்னு எம்ஐடி அந்தேன்னு பிஹெச்சி டாப் மோஸ்ட் எஸ்எஸ்என் அந்தேன்னு சாயராம் இது மாதிரி டாப் மோஸ்ட் காலேஜஸ்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா சப்போஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் டூ ஓகேங்களா ஃபேஸ் டூவில் என்ட்ராகிறீங்க அப்படின்னா ஃபேஸ் டூவில் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ் லிஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணுங்கள் சரிங்களா என்னென்ன காலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்குமோ அந்த அந்த காலேஜை தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அண்ணா நிஷ்டி ட்ரை பண்ணுறீங்க அந்த நெக்ஸ்ட்டு எம்ஐடி ட்ரை பண்ணுறீங்க அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் ட்ரை பண்ணுறீங்க அந்த தென் சாயராம் ட்ரை பண்ணுறீங்க ஆர்இசி ட்ரை பண்ணுறீங்க அந்தேன்னு வெங்கடேஸ்வரா ட்ரை பண்ணுறீங்க அந்த ஏன் ஆர் கே ட்ரை பண்ணுறீங்க இதெல்லாம் சென்னை பேஸ்டு நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா இப்போ இது மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நிஷ்டி எம்ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒன்லேயே வந்து முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என்னும் பாதி சீட் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா இப்போ ஃபேஸ் டூவில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்எஸ்என் அந்த என் சாயராம் அந்த என் ராஜலக்ஷ்மி அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்கே அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா இது மாதிரி செயின்ட் ஜோசப் இது மாதிரி காலேஜெலாம் நீங்கள் வந்து ஃபேஸ் டூவில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதில் ரிமைனிங் ஸ்டீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூவில் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் அப்போ ஃபேஸ் த்ரீயில் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் தனியாக வந்து லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறேன் சரிங்களா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாய்ஸ் லிஸ்ட்டு இப்போ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அண்ட் ஃபேஸ் ஃபோர் அந்த தேன் ஃபைனல் ஃபேஸ் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்சு வச்சு நான் வந்து சென்னை பேஸ் பண்ணி அண்ட் தேன் கோயம்புத்தூரை பேஸ் பண்ணி நான் சவுத் சைடை பேஸ் பண்ணி நான் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அப்க அப்கமிங் வீடியோவில் நான் போடுறேன் ஸோ மோஸ்ட் ப்ராபிளி நாளைக்கு வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ வந்து அந்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரேங்கிங் லிஸ்ட் வந்த ஒன்று நீங்கள் வந்து சப்போஸ் எயிட்டி தௌசண்ட் ரேங்கிங் இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ரேங்கிங் இருக்கலாம் எந்த ரேங்கிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பதட்டப்படாதீங்க ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பதட்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு அன்னோன் காலேஜு இல்லை ஏதோ ஒரு மொக்க காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சிஎஸ்சி ஐடி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்ருப்பாங்க சரிங்களா அப்போ வந்து நம்ம சிஎஸ்சி ஐடி வந்து எந்த ஒரு காலேஜில் படித்தாலும் வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கிடையாது சரிங்களா அது வந்து கிடையாது அப்போ வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு சிஎஸ்சி ஐடி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் மாற்றிடணும் சரிங்களா எப்படி மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து தேர்ட்டி ஃபைவ் காலேஜஸ் இருக்குது என்ஏஆர் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு காலேஜ் இருக்குது அந்த முப்பத்தஞ்சு காலேஜில் எதனா ஒரு காலேஜை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அப்போ அந்த காலேஜில் நம்மளுக்கு சிஎஸ்சி ஐடி கிடைக்கல அப்படின்னா அதில் இருக்க எந்த பிரான்ச்சை நீங்கள் எடுத்து படித்தாலுமே உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிரகாசமாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனிஸ் வந்து இந்த என்பிஏ நேக்கு இது மாதிரி காலேஜ் உள்ளது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்போ வந்து கேம்பஸ் விசிட் வரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா இப்போ நான் சாஃப்ட்வேர் கம்பெனி நான் போகணும் அப்படின்னா நான் சிஸ்சி ஐடி எடுத்து தான் நான் படித்து போகணும்னு கிடையாது சரிங்களா இதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது அந்த ட்ரைனிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ட்ராக் கோட்விட்டா பெகா ட்ரைனிங் ஆம் கேடு மாதிரி நிறைய ட்ரைனிங் இருக்குது சரிங்களா இதெல்லாம் எந்தெந்த காலேஜில் தராங்களோ அந்த காலேஜை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் சிவில் ப்ரொடக்ஷன் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே நீங்கள் வந்து நீங்கள் வந்து சிஎஸ்சி ஐடி படித்தாதான் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்மாக முடியாது சரிங்களா அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கீங்க எனக்கு சிஎஸ்சி கிடைக்காது ஐடி கிடைக்காது ரேங்க் வந்து ரொம்ப தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இல்லாத காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டாதீங்க சரிங்களா அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி ஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பிரான்ச்சஸ் வந்து இப்போ வந்து டாப் லீடிங் பிரான்ஞ்சஸ் சப்போஸ் இந்த பிரான்ச் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தப்பான டிசன் வந்து எடுத்துட்றாதீங்க சரிங்களா அதை வந்து மைண்டில் வந்து வச்சிங்க அந்த தென் என்ன ஏர் ஆஃப் எந்தெந்த காலேஜ் இருக்குது அப்படின்றத நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து மறக்காம வந்து செக் பண்ணுங்கள் சரிங்களா அந்த தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனவுடனே பேமெண்ட் பண்ணணும் சரிங்களா இந்த கா இது வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபார் ஜென்ரல் அண்ட் தௌசண்ட் ருபீஸ் ஃபார் எஸ்ஸிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் சரிங்களா அந்த பேமெண்ட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்லாட் வைஸாக வந்து பிரிச்சிருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் ஒனுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க அந்த ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங் நடக்கும்போதே டு கவுன்சிலிங்கோட பேமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க இது மாதிரி வந்து ஸ்லாட் பேசிஸில் வந்து போயிட்டுருக்கோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஸ்லாட்டில் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்லாட்டில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் சப்போஸ் பேமெண்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வந்து கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியாது சரிங்களா அதனால் வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு சரிங்களா அதை வந்து பார்த்துங்க அந்தேன்னு ஒரு கேண்டிடேட் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க நான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் போட்டிருக்கேன் ஆனால் வந்து நான் நோன் போட்டுட்டேன் ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து எனக்கு இருக்குது ஆனால் நோன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரிங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் காலேஜில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா சப்போஸ் நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லை நான் எஸ்ஸு போட்டுட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் தான் வரும் அதனால் நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் ப்ராம்பில் போடுங்க இது சம்மந்தமாக எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் ப்ராம்பில் போடுங்க அண்ட் தேன ரேங்க் லிஸ்ட் வந்தோன்னே யார் எந்தெந்த ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் ப்ராம்பில் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ